தமிழரிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ் இணைய கழகமும் தமிழ் அரித நுட்பியல் உலகாயம் அமைப்பும் இணைந்து நடத்துகின்ற இந்த இணைய வழி உரையாடலில் நாம் எப்பொழுதும் சொல்கின்றது போலதான், இந்த நிகழ்வு ஏனோ தானோ என்று நடைபெறுவதாக இல்லை. தொழில்நுட்பம் சார்ந்த இந்த தொடர் உரையை இலங்கையை சார்ந்த தமிழ் அரித நுட்பியல் உலகாய அமைப்பின் செயலாளர் மதிப்பிற்குரிய சரவண போனந்தனை அவர்களுக்கும், அதனுடைய அமைப்பின் தலைவராக இருந்து திறன்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற குகதாசனையா அவர்களுக்கும், அதே போன்ற மூத்த அறிஞர் தண்டாயுதபாணி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தமிழ் அறிந்த நுட்பியல் உலகாய அமைப்பின் அனைத்து பங்களிப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மென்பொருளாளர் மயூரன் அவர்களையும், எங்களுக்கு இதனால் வரைக்கும் இந்த நிகழ்வை திறம்பட நடத்துவதற்கு பல்வேறு வகைகளில் உதவி புரிந்து வருகின்ற கனடாவில் இருந்து நமக்காக ஜூம் செயலியை அந்த தொடுப்பை உருவாக்கி நமக்கு வழங்கி வருகின்ற கொண்டிருக்கின்ற திரு சுகு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தமிழ் இணைய கழகம் சார்பாக தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பை தெரிவு செய்து அந்த தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய அகிலன் அவர்களை அன்போடு தமிழ் இணைய கழகம் சார்பாகவும் தமிழ் அரித நுட்பியல் உலகாயம் அமைப்பின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் தம்பி அகிலன் அவர்கள் தமிழ் அரித நுட்பியல் உலகாயம் அமைப்பின் தலைவருடைய புதல்வன். நல்ல இளம் வயதில் தொழில்நுட்பத்தை நன்கு கற்றுக்கொண்டு அதன் வழியில் பயணிப்பதற்காக தனது வங்கி வேலையை கூட துறந்துவிட்டு மென்பொருள் துறையில் ஆலங்கால் படுவதற்காக வருகை தந்திருக்கின்ற உங்களது முயற்சியை இரண்டு அமைப்பின் சார்பாகவும் பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். குறிப்பாக ஒரு வேலை கிடைத்தால் அதே போதும் என்று இருக்கின்ற ஒரு மனநிலையில் நம் மண்ணில் இலங்கை தமிழ் வெளிநாடுகளில் அப்படி இல்லை, ஒருவர் 6-7 வேலையை பார்ப்பார்கள். நம்ம நாடுகளில் மட்டும்தான் ஒரு வேலையை எடுத்துட்டோம்னா இருக்கும். அதை மடைமாற்றம் செய்து நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக இயங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற உங்களை மேன்மேலும் வளர அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆனால் இது பெரிய கடல். இன்றைய உரையின் தலைப்பாக நமக்கு புதிய சகாப்தம் டெலிகிராம் குறித்து உரை வழங்க வருகை தந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இங்கே இந்த டெலிகிராம் பற்றியான ஒரு விழிப்புணர்வு இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். குறிப்பாக இலங்கையை சார்ந்த சரவண போனந்தன் ஐயா மற்றும் இந்தியாவில் நீச்சல்காரன் முத்துராமலிங்கம் போன்றவர்கள் டெலிகிராமை பயன்படுத்துகிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். என்னையும் கூட டெலிகிராமை பயன்படுத்துங்கள் என்று சரவண போனந்தன் ஐயா பலமுறை அழுத்தம் கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும் இந்த உரையின் ஒரு மறு வடிவமாக நாம் புலனக்குழு வாட்ஸ்அப்பில் இருந்து மாறி டெலிகிராமுக்கு செல்வோம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே தம்பி அகிலன் அவர்களை அன்போடு இந்த உரையை வழங்க வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரை கேட்க வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் வருக வருக என வரவேற்று தம்பி அகிலன் அவர்களிடம் உரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். வாழ்த்துக்களுக்கும் வரவேற்புக்கும் மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திரை தெரிகிறதா? என்னுடைய திரை பயிரப்பட்டுள்ளது. தெரியுதுங்க. தகவல் பரிமாற்றத்தின் புதிய சகாப்தம் டெலிகிராம்.
தற்போது அனைவருமே நாங்கள் செய்திகளை அனுப்புவதற்கு வாட்ஸ்அப் எனும் செயலியை பயன்படுத்துகிறோம். உலகளாவிய ரீதியில் 2 பில்லியன் மக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். அதே போல டெலிகிராமும் தற்பொழுது 700 மில்லியன் பயனாளர்களை கடந்த இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியிலே பெற்றுள்ளது. அதே போல டெலிகிராமின் பயன்பாடு வாட்ஸ்அப்பை விட வேறுபடுவதன் காரணம் அதனுடைய அளவில்லாத தன்மை, அதோட கெப்பாசிட்டி, லிமிட்டேஷன்ஸ், எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை அதற்கு. உண்மையிலே அரட்டை பயன்பாடு ஆரம்பிக்கப்பட்டது 1980களில் கம்ப்யூசர் சிமுலேட்டர் எனும் விளைவிட்ட போது. இந்த கம்ப்யூசர் எனும் நிறுவனம் தான் நாங்கள் பயன்படுத்தும் ஜிஃப் எனும் ஃபைல் ஃபார்மேட்டையும் தயாரித்து வெளிவிட்டது. இது பொதுமக்களுக்கு பரவலாக கிடைத்தது முதல் ஆன்லைன் அரட்டை சேவை. இதன் பின்புதான் எஸ்எம்எஸ் 1992 வோடஃபோன் ஜிஎஸ்எம் மூலம் தொடங்கப்பட்டது. பின்னர் 90களின் நடுப்பகுதியில் முதல் இறுதி வரை மெசஞ்சர் மற்றும் அரட்டையர்களான எம்எஸ்என் மற்றும் யாகு என்பன வந்தன. பின்புதான் பிளாக்பெரி மெசஞ்சர் அமெரிக்காவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. நாம் இப்போது ஏன் வாட்ஸ்அப்பை விட்டுவிட்டு டெலிகிராமுக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான சில காரணங்களை பார்ப்போம். முதலாவதாக, குழுக்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. வாட்ஸ்அப்பில் கடந்த மே 5 2022 முதல் 512 மெம்பர்களை நாங்கள் அட் செய்ய கொள்ள முடியும். ஒரு குழுவில் 512 மெம்பர்களை அட் செய்ய முடியும். அதுவும் கடந்த மாதம்தான் அதை வெளியிட்டனர். ஆனால் டெலிகிராமில் ஆரம்ப காலத்திலிருந்தே 2 லட்சம் மெம்பர்களை உடைய குழுக்களை நாங்கள் உருவாக்கலாம். அதோடு மிகவும் முக்கியமான ஒன்று, ரகசிய உரையாடல்கள். இந்த ரகசிய உரையாடல் நாங்கள் செயற்படுத்தி விட்டு நாங்கள் தொடர்பாடும் போது எந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டுகளும் எதுவும் எடுக்க முடியாது. செயலி அதை தடுத்துவிடும். அதோடு இது வந்து வாட்ஸ்அப்பில் நாங்கள் மொத்தம் ஒரு 4, இப்போ கடைசியாக வந்த பீட்டா வெர்ஷனில் மொத்தம் 4 ஒரே அக்கௌண்டை 4 டிவைசஸ் மூலம், லேப்டாப், ஃபோன் மற்றும் டேப் போன்ற 4 டிவைசஸ் மூலம் தான் பயன்படுத்தலாம். ஆனால் டெலிகிராமில் எத்தனை டிவைசஸை பயன்படுத்தலாம், எவ்வளவு வேண்டாலும் பயன்படுத்தலாம். அதோட இது தளங்களுக்கு கட்டுப்பாடற்றது. ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐபோனாக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், மெக்காக, லினக்ஸாக, எந்த ஒரு இயங்குதளத்திலுமே இயல்பாக செயல்படும். அது மட்டுமல்லாமல் வெப் ப்ரௌசரிலும் இயல்பாக செயல்படும். நீங்கள் கேட்கலாம், வெப் ப்ரௌசரில் வாட்ஸ்அப் வெப்பும் உள்ளதே என்று. ஆனால் வாட்ஸ்அப் வெப்பில் உள்ள அனைத்து செயற்பாடுகளை விட அதிகமான செயற்பாடுகள் இது உள்ளது. மேலே அவற்றை விரைவாக பார்ப்போம். அதோடு இது இலவசம், அதோடு இதன் வேகமும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு குறைந்த அளவு சிக்னல் கிடைத்தாலுமே நீங்கள் அதை உங்களுக்கு தேவையான செய்திகளை அனுப்பி கொள்ள முடியும். அதோடு இது அதன் முக்கிய பங்காக இது பெரிய கோப்பளவுகளை ஆதரிக்கிறது. அதாவது ஃபைல் சைஸ் என்பது வாட்ஸ்அப்பில் ஒரு வி காணொலி அல்லது படங்கள் என்பவற்றை 16 MB அளவுடைய வீடியோக்களையோ ஃபோட்டோக்களையோ மட்டும்தான் நம்மால் பகிர முடியும். அதே போல ஃபைல்களாக இருக்கட்டும், எந்த ஒரு டாக்குமெண்ட் ஃபைலோ எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலுமே 2 GB வரைக்கும் தான் மேக்ஸிமம் நாங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனால் டெலிகிராமில் 2 GB வரைக்கும் போகுது. அங்கே 100 MB தான், நீங்கள் 2 GB வரைக்கும் போகுது. இதால கணக்க விதமான ஆக்கள் இதுக்கு இந்த ஒரு ரீசனுக்காகவே கடந்த காலங்களில் இதுக்கு வர தொடங்கினார். இந்த திரைப்படங்கள் அனைவரும் இப்பொழுது டெலிகிராமில் தான் பார்க்கின்றனர். நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கி காசு கொடுத்து பார்க்க இயலாதவர்கள் டெலிகிராமில் ஷேர் பண்ணி அதை பார்க்கிறார்கள். அதுக்காக பல குரூப்புகள் கிரியேட் செய்யப்பட்டு அதிலே அதிகமாக ஷேர் ஆகி வருகிறது. அதோடு இதை நாங்கள் ஒரு கிளவுட் சேமிப்புக்காகவும் பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு லிமிட் இல்லாத அளவு எவ்வளவு வேண்டாலும் இதை அப்லோட் செய்து நாங்கள் இது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜாகவும் பயன்படுத்தலாம். இது அனைத்துமே முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது. அதோட புதுப்பிப்புகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கும். மாதத்திற்கு ஒரு முறை, கிழமைக்கு ஒரு முறை என புதுப்புகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் இப்போது டெலிகிராமின் வெப்சைட்டில் சென்று பார்ப்போம். telegram.organization இதுதான் அவர்களுடைய இணையதளம். நீங்க பார்த்தீர்களானால் இங்க அனைத்து உங்களுடைய எந்த ஒரு டிவைஸிற்குமே தேவையானதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்ட்ராய்டு அனைவரும் உள்ளது. அவர்களுடைய கடைசி June 21 ஐயா எனக்கு இந்த வாய்ப்பை தந்து ஒரு சில நாட்களுக்கு முதல் தான் அவர்கள் தங்களுடைய ப்ரீமியம் அக்கௌண்ட்டை வெளியிட்டுள்ளனர்.
அதாவது 700 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் உள்ளனர். அத்தோடு 2022 முதல் 5 அதிகமாக தரவிறக்கம் செய்யப்பட்ட ஆப்களில் முதல் 5 இடம்பெற்றுள்ளது. அத்தோடு டெலிகிராம் பிரீமியம் வந்து இலங்கை ரூபாயில் 1800 ரூபாய் மாதத்திற்கு செலுத்தினார் உங்களுக்குரிய பலவிதமான அப்கிரேடுகள் கிடைக்கும். 2 GB தான் சாதாரணமாக பயனாளர்கள் அனுப்பலாம், ஆனால் பிரீமியம் பெற்றுக்கொள்ள 4 GB ஃபைல் அப்லோட் செய்யலாம். அதோட அந்த ஸ்டிக்கர்கள் உங்களுக்குரிய அரட்டைக்கான அதிக வசதிகளும் இதில் உள்ளது. இதில் ஒன்று கூறுகிறார், திஸ் வில் அலோ அஸ் டு ஹெவி ஃபீச்சர்ஸ் யூசர்ஸ் ஹேவ் ஆஸ் ஃபார் ஓவர் த இயர்ஸ். நாங்கள் அதிகமாக மக்களிடம் வந்து கேட்கப்பட்ட அனைத்து விதமான அமைப்புகளுமே இந்த இத்தனை பேரும் பர்ச்சேஸ் செய்தால் அத்தையுமே இலவசமாக உலகத்தில் பிளானட்டில் இந்த கோளில் உள்ள அனைவருக்குமே அதை இலவசமாக கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரீமியம் முறையை அவர்கள் கொண்டு வந்துள்ளனர். நாங்கள் எவ்வாறு இந்த செயலியை நாங்கள் இன்ஸ்டால் செய்து பயன்படுத்துவது என்பதை இந்த காணொளி மூலம் பார்க்கிறோம். முதலாவது நமக்கு ஒரு சிம் தேவை, நமக்கு ஒரு செயற்படுகின்ற சிம் ஒன்று தேவை. பின்பு நாங்கள் இணையத்தில் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் சென்று டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். டெலிகிராம் இது அண்ட்ராய்டுக்குரியது, 26 MB சைஸ் உடையது. அதை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். முதலாவது இதில் சென்றீங்கன்னா முதலாவது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் தான் வரும். இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, டெலிகிராம் ஃபாஸ்ட், வேகமானது, இலவசமானது, பவர்ஃபுல், எந்த ஒரு தடையுமே இல்லை உங்களுக்கு, செக்யூர், கிளவுட் பேஸ்ட். வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் உள்ளதை விட இதில் உள்ள முக்கியமானது கிளவுட் பேஸ்ட் எனும் செயல்முறை தான் இதில் டெலிகிராமை இதுபடுத்துகிறது. நாங்கள் எங்கள் ஃபோனில் நாங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் நாங்கள் படங்களை பகிர்வோம், ஆடியோக்களை பகிர்வோம், அது அனைத்துமே எங்களது ஃபோனில் உள்ள ஹார்ட் டிஸ்கில் தான் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். நம்மளது ஃபோன் தொலைந்து விட்டாலோ அல்லது ஃபோன் உடைந்து விட்டாலோ அல்லது வாட்ஸ்அப் டிலீட் செய்யப்பட்டாலோ அது அனைத்துமே இல்லாது போய்விடும், நாங்கள் ஒழுங்கான முறையில் பேக்கப் செய்யாவிட்டால். ஆனால் டெலிகிராம் கிளவுட் பேஸ்ட் என்பதனால் அதில் உள்ள அனைத்துமே ஆன்லைனில் அவர்களுடைய சர்வர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஸோ நாங்கள் எங்களுடைய எந்த ஒரு இது பழுது போனாலும் எங்களுக்கு அதற்கு அக்சஸ் செய்வதற்கு எங்களுக்கு சிம் அட்டை இருந்தால் அதன் மூலம் நாங்கள் மீண்டுமே பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பிலும் அவ்வாறு எங்களுடைய அக்கௌண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் எங்களுடைய படங்களோ புகைப்படங்களையோ சில பேர் இழந்திருப்போம். நாங்கள் புது ஃபோன் ஒன்றை வாங்கி நாங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் செய்யும் போது நாம் அதிக சிரமப்பட்டிருப்போம், ஆனால் இதில் எந்த ஒரு சிரமமே இருக்காது. ஆரம்பத்தில் எப்படி இருப்போ அதே போல இன்ஸ்டால் செய்திருந்தால் போதும், அனைத்துமே அப்பாறே இருந்து வந்துவிடும். பின்பு உங்களுடைய நாட்டை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். பின்பு எங்களுடைய மொபைல் இலக்கத்தை பதிவு செய்து அது அந்த இது ரிலே ஆகல பாருங்களேன். வீடியோ ப்ளே ஆகலையா? வரல இல்லன். பொறுமையா பொறுங்க. ஓகே. ஜூம் ஷேர் பண்ணும்போது அந்த வீடியோவும் கேட்கும், அதையும் சேர்த்து ஷேர் பண்ணு. ஓகே. இப்போது தெரியுதா? இப்போ தெரியுதா? ஆ, இப்போ இப்போ வருது, தெரிய வருது. ஓகே ஓகே. முதலில் பிளே ஸ்டோரில் சென்று நாங்கள் அதை தரவும் டெலிகிராம் என டைப் செய்து தரவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். 26 MB வரும். முதல் கூறிய விடயங்கள் தான் பின்பு நமது தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட்டவுடன் எங்களுக்கு ஒரு தடவைக்குரிய ரகசிய குறியீடு வரும், அதனை தானாகவே உள்ளிட்டுக் கொள்ளும். நாங்கள் அதே சிம்மை பயன்படுத்தினோம் என்றால் அதை தானாகவே உள்ளிட்டுக் கொள்ளும். நான் ஏற்கனவே நான் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்ததால் இப்போது நாங்கள் இதில் இப்போது குரூப் ஒன்றை ஆரம்பிப்பது எப்படி என்று பார்த்துக் கொள்வோம். இதில் பார்த்திருந்தால் இங்கே தெரியும் உங்களுக்கு, நியூ குரூப் அப் டு 200,000 மெம்பர்ஸ், 200,000 மெம்பர்களை கொண்ட குழுக்களை நம்மால் இதில் உருவாக்கி கொள்ள முடியும். இலவாக நம் தேவையான நபர்களின் பெயரை சர்ச் செய்து பின்வர்களை அட் பண்ணிக்கொள்ளலாம்.
இதில் 200,000 பேரை நாம் அட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பின்பு அதில் சென்று குரூப் லிங்க்குகளை கிரியேட் பண்ணி அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு உங்களுக்குரிய குரூப் ஒன்றை கிரியேட் செய்து அந்த லிங்கின் மூலம் அனைவரையும் ஷேர் செய்து கொள்ளலாம். பின்பு குரூப் செய்து கிரியேட் பண்ணிய பின்பு குரூப்பிற்குரிய பெயரை இடம் வேண்டும். பின்பு உங்களுக்கு குரூப்பின் படங்கள் இடம் வேண்டும். இந்த புகைப்பட அடையாளத்தை அழுத்தி அதன் மூலம் படங்களை தரவேற்றம் செய்து கொள்ளலாம். இப்பொழுது எப்படி குரூப் லிங்கை கிரியேட் செய்வது என்று பார்ப்போம். குரூப்பில் சென்று பின்பு அந்த 3 புள்ளிகளை அழுத்தி பின்பு இன்வைட் வியா குரூப் லிங்கை அழுத்தினால் உங்களுக்குரிய குரூப் லிங்கை தரும். இதில் கியூஆர் கோடையும் நாங்கள் ஷேர் செய்து கொள்ளலாம். இப்ப இந்த குரூப் லிங்கை பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளஸ் கியூ என்ற ஒரு அர்த்தம் இல்லாத சொற்களை கொண்டுள்ளது. நமக்கு தேவை என்றால் நாம் அதோடு இந்த தேவை என்றால் கீழே உள்ள பட்டனை அழுத்தி எங்களுக்கு அர்த்தம் உள்ள எங்களுக்கு தேவையான பெயரை கொண்ட லிங்க் அது அவைலபிளாக இருந்தால் அது பாவிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் நாங்கள் அதை மூலமும் ஒரு குரூப்பை தயார் செய்து கொள்ளலாம். அதோடு இந்த குரூப் லிங்க் ஷேர் செய்வதை நாங்கள் காலாவதியாக்கலாம் மற்றும் 100 மெம்பர்கள் வந்தவுடன் இது போன்ற வசதிகள் வாட்ஸ்அப்பில் இல்லை நினைக்கின்றேன். 100 பேர் இணைந்தவுடன் இதை தரவு செய்து நிப்பாட்டி கொள்ளலாம். ஒரு கிழமையுடன் இது காலாவதியாகும் வகையில் செய்து கொள்ளலாம். அத்தோடு ஒவ்வொருவரும் உள்நுழையும் போது அட்மின் அப்ரூவல் எனும் ஆப்ஷன் இருக்கின்றது. வாட்ஸ்அப்பில் நாங்கள் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணால் அனைத்துவருமே வந்து உள்நுழைந்து விடுவார்கள். 216 இதுவும் காலியாகிவிடும். பின்பு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் நமக்கு தேவையானவர்கள் என்ற கருத்தில் கொள்பவர்களை நாம் அட் செய்து கொள்ளலாம். இந்த லிங்கின் கிரியேட் செய்யும் போதே நாங்கள் தேவையானவற்றை நாங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்த காணொலியை பகிர்கிறேன். அத்தோடு இதை நாங்கள் இப்பொழுது மொபைலெல்லாம் தரவிறக்கம் செய்தோம். இதனை நாங்கள் கண்ணுடன் இணைப்பதற்கு செட்டிங்ஸ் சென்று அதிலே டிவைசஸ் எனும் பகுதிக்கு சென்று அங்கே லிங்க் டெஸ்க்டாப் டிவைஸ் எனும் பட்டனை அழுத்த வேண்டும். பின்பு நாம் web.telegram.organization என் வெப்சைட்டில் செய்து சென்றால் அங்கே ஒரு கியூஆர் கோட் காணப்படும். இந்த கியூஆர் கோட் வந்து எங்களுடைய லேப்டாப்பில் இந்த கியூஆர் கோட் நாங்கள் அந்த வெப்சைட்டுக்கு சென்றால் அங்கே காணப்படும். அதை நாங்கள் ஸ்கேன் செய்தால் இது கனெக்ட் ஆகிடும். வாட்ஸ்அப் பாயிண்ட்க்கும் அதே முறையை தான் இவர்களும் பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது நம்ம உங்களுடைய செய்திகளை நாங்கள் லேப்டாப் மூலமும் பார்த்துக்கொள்ளலாம். அது உடனுக்குடைய சிங்க்ரோனைஸ் மூலம் ஒவ்வொரு இங்கே வரும் செய்தியும் அதே நேரமும் அங்கேயும் வரும். அத்தோடு நாங்கள் வாட்ஸ்அப்பை வந்து எங்களுடைய லேப்டாப்பில் கனெக்ட் செய்யும் போது இவ்வாறான ஒரு மெசேஜ் வராது. நாங்கள் அங்கே லிங்க் டிவைஸில் சென்று பார்த்தால் மட்டுமே நமக்கு தெரியும் இது வந்து லேப்டாப் ஒன்று கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது என்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் டெலிகிராமருடைய இந்த சர்வீஸ் நோட்டிபிகேஷனில் நாங்கள் கனெக்ட் செய்த உடனேயே எந்த ஐபி அட்ரஸில் எந்த இடத்துல இருந்து என்ன நேரம் என்ன ப்ரௌசர் எந்த ஓஎஸ் என்பதை கூட நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே நேரம் அதை சென்று அது நாம் இல்லையானால் வேற யாரும் நம்மளுடைய அறிவில்லாமல் நம்மளுடைய அக்கௌண்டை எதுவும் பயன்படுத்துகிறாரா என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரியான மெசேஜ் சர்வீஸ் நோட்டிபிகேஷன் என்பது வருவதில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு ரீதியான ஒரு முக்கியமான இது பதிவு என்றால் அத்துடன் இந்த சீக்ரெட் சாட் என்பது நாங்கள் உரையாடும் போது எந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டுகளும் எடுக்காமல் இருக்கலாம். அத்தோடு அந்த உரையாடல் நாங்கள் 1 நிமிட ஒரு முறை 5 செகண்டுக்கு ஒரு முறை டிலீட் செய்யும் வண்ணம் விதத்தில் செய்யலாம். அதற்கு நாங்கள் செல்ல வேண்டியது இந்த பேனை அடையாளம் உள்ளதில் அதில் சென்று இரண்டாவது இருக்கு நியூ சீக்ரெட் சாட். முதலாவது குரூப் செய்வது எப்படின்னு பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக உள்ளது நியூ சீக்ரெட் சாட்டிற்கு சென்றோம் என்றால் நம்மளுக்கு ஆருடைன் அரட்டை அடிக்க வேண்டுமோ அவர்களுடைய பெயரை செலக்ட் செய்து பின்பு இதில் பார்த்தீர்கள் யூஸ் என் டு என் டிஸ்கிரிப்ஷன். இந்த பக்கமும் இந்த நாங்கள் அனுப்பும் செய்திகள் இன்ஸ்கிரிப்ட் செய்யப்படும்.
அதே மாதிரி வாங்குபவரின் உள்ள கீயை வைத்து அதை என்கிரிப்ட் செய்தபடி டிஸ்கிரிப்ட் ஆகித்தான். இடையில் யாருமே நாங்கள் அனுப்பும் எந்த ஒரு மெசேஜ்களையோ செய்திகளையோ வாசிக்க முடியாது. அதோட சர்வர்களிலும் எந்த வித இதுவுமே இல்லை. அதோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் டைமர், உடனே அழிந்துவிடும் வசதியும் உள்ளது. அதோட நாங்கள் அனுப்பும் மெசேஜ்களை ஃபார்வர்ட் செய்ய முடியாது. இந்த சீக்ரெட் செட்டில் சென்றால் சீக்ரெட் செட்டில் சென்றீங்கன்னா இந்த பூட்டு அடையாளமும் இந்த டைமர் அடையாளமும் உங்களுக்கு காணும். இதில் இந்த டைமரை நாங்கள் செட் செய்து கொள்ளலாம். ஒரு செகண்டோ இரண்டு செகண்டோ ஒரு கிழமை வரை நாங்கள் வரங்களுக்கு தேவையான அளவு டைமை செட் செய்து கொள்ளலாம். இப்பொழுது எனக்கு ஒரு புகைப்படம் வந்துள்ளது, அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முயற்சி செய்கிறேன். அது பார்த்துட்டா இங்கே பாருங்கள், குட் நாட் கேப்சர் ஸ்கிரீன்ஷாட். அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களால் எடுக்க முடியாது, ஏனென்றால் அந்த டெலிகிராம் அதுக்கான வசதியை வழங்கவில்லை. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு தேவை இருப்பினும் அதை நாங்கள் ரகசியான முறையில் அனுப்பினால் இதனை பயன்படுத்த மிகவும் இதே போன்ற ஒரு அமைப்பு வாட்ஸ்அப்பில் இப்பொழுது சற்று முன் வந்துள்ளது. வியூ ஒன்ஸ் எனும் ஆப்ஷன், நாங்கள் ஒரு புகைப்படத்தை அனுப்பும் போது அதை ஒரு முறை மட்டும் பார்க்கும் மாதிரி அனுப்பலாம். ஆனால் அதில் உள்ள இது மிஸ்டேக் என்ன என்றால் அதை நாங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கு அவ்வாறான எந்த ஒரு விடயமே செய்ய முடியாது. அத்தோடு மிக முக்கியமானது இந்த சேனல் எனும் வசதி தான். டெலிகிராமில் அடுத்த இன்னொரு கட்டமான வசதி ஒன்று பார்ப்போம். பப்ளிக் சேனல், இதில் பப்ளிக் சேனல் மற்றும் பிரைவேட் சேனல்களை நாங்கள் கிரியேட் செய்து கொள்ளலாம். பப்ளிக் சேனல்னால் இதை நாங்கள் சர்ச் செய்து இந்த சேனலுக்குள் நுழைந்து கொள்ளலாம். மற்றபடி பிரைவேட் சேனல்னா தேடி வர முடியாது. நாங்கள் லிங்கை அனுப்பி அவர்கள் லிங்க் இருந்தால் மட்டுமே உள் நுழையலாம். அத்துடன் இந்த லிங்குக்கு நாங்கள் தேவையான எங்களுடைய தேவையான அந்த பெயர் இருந்தால் அதை நாங்கள் பயன்படுத்தலாம். பாருங்கள், நியூ சேனல் 2013 அவைலபிள் அது இருப்பதால் நாங்கள் அந்த லிங்கை ஷேர் செய்கிறேன். பின் நாங்கள் சப்ஸ்கிரைபருங்களுடைய பட்டியலில் இருந்தால் அவர்களை நாங்கள் ஆட் செய்து கொள்ளலாம். இதிலே உங்களுக்கு தேவையானவர்களை அட்மின்னாகவும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அது அவர்களுக்குரிய ஆப்ஷன்ஸ்களை நாங்கள் லிமிட் செய்யலாம். ஒரு அட்மின்னுக்குரிய இவர் இந்தெந்த வேலைகளை மட்டும் செய்யக்கூடிய ரைட்ஸ்களை கொடுக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் அவர் இல்லை. அவரை அட்மின் ஆசைதால் எங்களுக்குரிய அனைத்து பவருமே அவருக்கு வந்துவிடும். இன்னொரு புதிய அட்மினை கூட அவர் செய்யலாம். ஆனால் இங்கே பார்த்துருக்கலாம்னா அட்மின் அட்மின்ஸை இங்கே இயல்பாகவே அது நிறுத்தி வைத்துள்ளது. இன்னொரு அட்மினை அவர் அட் செய்யலாம், மற்ற விடயங்கள் எல்லாம் அவர் செய்யலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப்பை விட இதில் உள்ள இந்த மாதிரியான அதீத பயன்பாடுகள் உள்ளது. அத்துடன் ஆட்டோ டிலீட் மெசேஜ்கள் குறித்து காலத்தின் பின்பும் டிலீட் செய்வதற்காக நாங்கள் சென்ட் செய்து கொள்ளலாம். நான் லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்கின்றேன். லைவ் ஸ்ட்ரீம் கொடுத்தால் நாங்கள் எந்த யார் மூலம் லைவ் ஸ்ட்ரீம், என்னுடைய அக்கௌண்ட் இது என்னுடைய மற்ற அக்கௌண்ட், அந்த எந்த அக்கௌண்ட் மூலம் நாங்கள் லைவ் ஸ்ட்ரீம் செய்ய வேணும் என்று கேட்டுக்கொள்ளும். உங்களுடைய பெயர் இவ்வளவுதான் டிஸ்பிளே ஆகும், இந்த பெயர் தான் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இதில் நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஜூமிக்காக கூட இதை நான் ஜூமிக்கு ஒரு பிரதியாக ஜூமினை விட்டுவிட்டு நாங்கள் டெலிகிராமை கூட இதை முற்று முழுதாக பயன்படுத்தலாம். ஈவன் தொலைபேசியிலிருந்து ஸ்க்ரீன் ஷேரிங் அனைத்துமே செய்து கொள்ளலாம். யார் யார் பேச வேண்டும், யார் கேட்க வேண்டும் என்றது கூட நாங்கள் இதில் தெரிந்து கொள்ளலாம். கோபி ஸ்பீக்கர் லிங்க்ஸ் என்று செலக்ட் பண்ணி அனுப்பினோம்னா அவர் வந்து பேசலாம், அவருக்குரிய அனைத்து இதுவும் இருக்கும். லிசனர் லிங்க்னா அவரால் பேச முடியாது, அவர் கேட்கும் விடயத்தில் மட்டும்தான் செய்யும். அத்துடன் நோய்ஸ் சப்ரஷன், இது வந்து எங்களுடைய பிற சத்தங்களை குறைத்து தரும். அத்துடன் ஷேர் ஸ்க்ரீன், ஸ்க்ரீனை நாங்கள் ஷேர் பண்ணலாம். நான் தொலைபேசியில் தான் இதை பதிவு செய்தேன். அத்தோட இதோட ரெக்கார்டிங்கும் நாங்கள் இதிலே செய்து கொள்ளலாம். இந்த ரெக்கார்டிங் வந்து ஜூமில் எல்லாம் ரெக்கார்ட் செய்தால் அதை வந்து நாங்கள் ஆன்லைனில் செய்வதற்கு பணம் கட்டி அதன் மூலம் செய்ய வேண்டும். ஆனால் இங்கு நாங்கள் ரெக்கார்டிங் செய்தோம் என்றால் இது வந்து இலவசமாகவே எங்களுடைய சேவ்டு மெசேஜுக்குள் போய் சென்று சேர்ந்துவிடும். இங்கு நாங்கள் அதை இலவசமாகவே பகிர்ந்து கொள்ளலாம், அனைத்தையும் யூடியூபிற்கு வந்தியோ அப்லோட் செய்து கொள்ளலாம்.
இதில் சென்று பார்த்தோம்னா நாங்கள் இதில் சேனல் டைப் இது பப்ளிக் இருந்து நாங்கள் பிரைவேட்டாக மாற்றிக்கொள்ளலாம். அத்துடன் டிஸ்கஷன் நாங்கள் இதை ஒரு இதில் அரட்டையாடுவது, நாங்கள் ஒரு தகவலை பகிர்ந்து அதற்குரிய கமெண்ட்டுகளை வாங்குவதற்கு இன்னொரு குரூப்பை இணைத்துக் கொள்ளலாம். இந்த சேனலில் நாங்கள் சேனலில் அட்மின் மட்டுமே மெசேஜ் செய்ய முடியும். ஆனால் இதில் நாங்கள் ஒரு குரூப்பை இணைத்தோம் என்றால் இங்கு போடும் பதிவுகளுக்குரிய பதில்களை, அதாவது ரிப்ளைகளை நாங்கள் அந்த குரூப்பில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது இது ரெண்டுமே இணைந்து செயற்படும். இந்த சேனலுக்குரிய குரூப்பாக அது செயற்படும். சேனலை டிலீட் செய்கிறேன். சேனலை டிலீட் செய்தால் கூட எங்களுக்கு 5 செகண்ட்கள் வழங்குகிறார்கள் நாங்கள் மீண்டும் அதனை எடுத்து பயன்படுத்துவதற்காக. ஆனால் இது போன்ற வசதிகள் வாட்ஸ்அப்பில் இல்லை. நாங்கள் டிலீட் செய்த உடனே அது டிலீட் ஆகிவிடும். நாங்கள் மாறி அழுத்தினாலோ அது சென்றது சென்றதுதான். அத்துடன் இதில் நாங்கள் பொட்டுகள் பொட்டெனும் செயன்முட்டை பயன்படுத்தி பல விளையங்கள் செய்யலாம். இவர்கள் ஒரு கேமை கூட தயாரித்துள்ளார்கள் இதிலே விளையாடுவதற்காக. இதன் மூலம் நாங்கள் பலவேறு விடயங்களை செய்யலாம். கேம் ஒரு இன் ஆப் ப்ரௌசர் எனும் முறையை பயன்படுத்தி, அதாவது இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஒரு ப்ரௌசர் இருக்கின்றது, அந்த ப்ரௌசரில் இந்த கேமினை நாங்கள் விளையாடலாம். அதோடு அந்த பொட்டனம் செயற்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் எண்ணற்ற விடயங்களை செய்யலாம். தரவு சேகரிப்பு, தரவு சேர்வை, ஒரு சேவை செய்வதற்கு நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான சேவை ஒன்று எடுப்பதற்கான சேவையை கூட நாங்கள் இதன் மூலம் செய்து கொள்ளலாம். அத்தோடு இதில் 3 வெவ்வேறு இலக்கங்களை நாங்கள் ஆட் செய்து கொள்ளலாம். 3 அக்கௌண்ட்டை ஒரே செயலியில், இப்போ வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரே ஒரு இலக்கத்தை தான் ஆட் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ என்னிடம் 3 இலக்க நம்பர்கள் உள்ளது. ஒவ்வொரு கம்பெனி மூலம் கிடைத்த சிம்மில் எனக்கு வீட்டு தேவை கொன்றே, என்று தொழில் தேவை கொன்றே, நண்பர்களுக்கு ஒன்றே என 3 வகையான நம்பர்களை வைத்திருந்தாலும் அந்த 3க்குரிய இதையுமே நாங்கள் தனித்தனியாக இதில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அத்துடன் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜுக்கு சென்று நாங்கள் எங்களுக்கு எவ்வாறு தரவிறங்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒட்டோ டவுன்லோட் சப்போர்ட் இருக்கும், எங்களுடைய டேட்டாக்கள் காலி ஆகிவிடும். இதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான டேட்டா அளவுகளை நிப்பாட்டி கொள்ளலாம், அல்லது வைஃபையில் இணைந்திருக்கும் போது மட்டும் டவுன்லோட் செய்வதற்கான வழிமுறைகளையும் செய்து கொள்ளலாம். அதோடு நாங்கள் பயன்படுத்தும் எங்களுடைய ஸ்டோரேஜ்கள், நாங்கள் கடந்த காலம் எவ்வளவு எங்களுடைய டேட்டா டெலிகிராம் பயன்படுத்தியுள்ளது என்பதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அத்துடன் இந்த சட் டெக்ஸ்ட் சைஸ், இப்ப கண் பார்வை எங்களுக்கு சற்று எழுத்துக்கள் சிறிதாக இருப்பில் நாங்கள் அந்த டெக்ஸ்ட் சைஸினை இதில் இங்கே மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவு மாற்றிக்கொள்ளலாம். அதோட பேக்ரவுண்ட் நிறங்கள், நைட் மோட், இதுவற்றை அனைத்தையுமே நாங்கள் இங்கே மாற்றிக்கொள்ளலாம். இந்த டெக்ஸ்ட் சைஸ் மாற்றுவது என்பது சில ஆக்களுக்கு முக்கியமாக இருக்கும். எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கும், வாட்ஸ்அப்பில் உள்ள எழுத்துக்கள் மிகவும் சிறிதாக இருக்கும், அதனால் எங்களுக்கு பெரிதாகவும் எந்த ஒரு வழியுமே இல்லை. ஆனால் டெலிகிராமில் நாங்கள் தேவையான அளவு இந்த அளவு நுணுக்கமாக இதை தயாரித்துள்ளனர். இதுதான் இதனுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. அத்துடன் பாருங்கள் ஆப் ஐகோன், உங்களுடைய ஐகோனை கூட வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஐகோன் தான் உள்ளது, அது மாற்ற இயலாது. ஆனால் இங்கே நாங்கள் இதை தேவையான வடிவங்களை மாற்றிக்கொள்ளலாம். அத்தோடு இந்த ப்ரீமியம் எனும் ஆப்ஷன் இப்போ கடந்த வாரம் தான் அதை ரிலீஸ் செய்துள்ளார்கள். அதன் வாயினா அங்கும் சில வடிவங்களை நாங்கள் செலக்ட் செய்து கொள்ளலாம். அத்துடன் இதுதான் இந்த இன் ஆப் ப்ரௌசர் மூலம் தான் நான் முதலில் அந்த கேம்கள் விளையாடுவது, பொட்டினை பயன்படுத்தி பல செயற்பாடுகளை செய்யலாம். அத்துடன் நாங்கள் இணைத்துள்ள அனைத்து எத்தனை டிவைஸ்களை நாங்கள் இணைத்துள்ளோம் என்பதை இங்கே பார்வையிடலாம். அத்துடன் இங்கே பார்த்தோம்னா இன்னக்கி ஃபார் 6 மந்த்ஸ், 6 மாதங்களாக அந்த டிவைஸ் மூலம் நாங்கள் டெலிகிராம் செய்யவில்லை பயவிக்காவிட்டால் அதனை டிஸ்கனெக்ட் செய்துவிடும், தானாகவே அதனை டிஸ்கனெக்ட் செய்துவிடும். அதாவது நாங்கள் இதில் வந்து நாங்கள் எங்கள் மூலமும் டிஸ்கனெக்ட் செய்து கொள்ளும். அத்துடன் இதில் லாங்குவேஜ் அனைத்தும் உள்ளது, ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ் காணப்படவில்லை. ஆனால் ஃபேஸ்புக்கில் தமிழ் உள்ளது, ஆனால் இங்கு டெலிகிராமில் தமிழ் எனும் ஆப்ஷன் இல்லை. ஆனால் நாம் தமிழ் செய்திகளை தமிழ் கீபோர்டுகளை பயன்படுத்தி நாங்கள் ஷேர் செய்து கொள்ளலாம். அத்துடன் இந்த சாட் ஃபோல்டர்கள், இந்த ஃபோல்டர்களை கிரியேட் செய்வதன் மூலம் நாங்கள் இப்பொழுது என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்வதற்கான ஒரு ஃபோல்டரை செய்து வச்சிருக்கலாம். அந்த ஃபோல்டர் சென்றால் என் அலுவலக ஊழியர்கள் மட்டும் அதில் காணப்படுவார்கள். அதே மாதிரி என் நண்பர்களுக்குரிய ஒரு ஃபோல்டர், அனைவரும் அங்கே சென்று பார்த்துக்கொள்ளலாம். ஒரு ஒழுங்குபடுத்தி நமக்கு அந்த அனைத்து
செய்திகளையுமே பார்வையிடக்கூடிய வசதி உள்ளது. நோட்டிபிகேஷன் நாங்கள் உங்களுக்குள்ளே வைப்ரேட் செய்ய வேண்டுமா, சத்தம் பெற வேண்டும் என அனைத்து ஆப்ஷன்களும் உள்ளது. அத்துடன் இப்போ இந்த ஸ்டிக்கர் வசதிகள் எப்பொழுது வாட்ஸ்அப்பிலும் கடந்த மாதம் வந்தது, நாங்கள் ஒரு மெசேஜுக்கு ரியாக்ட் செய்யலாம். ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவுக்கு நாங்கள் ஹஹா போடுவது, இதயம் விடுவது, அது போன்ற லைக் செய்வது போல இங்கே ஒவ்வொரு மெசேஜுக்குமே செய்யலாம். அவ்வளவு ஒரு மெசேஜுக்கு செய்யும் போது மற்ற நபர் அந்த சேட் பாக்ஸில் இருந்தார், அந்த மற்ற நண்பருடைய சேட் பாக்ஸில் இருந்தார் என்றால் அவர்களுக்கு அனிமேஷன் வரும். இப்போ ஹார்ட் அனுப்பினோம்னா அவர் ஹார்ட்கள் செல்வது போல ஒரு பயனாளருக்கு ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு அழகாக இருக்கும் அதை பார்ப்பது. அத்தோடு இதை இரண்டு தரம் டப் செய்தால் எந்த ரியாக்ஷன் வர வேண்டும் என்பதை நாங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். அதனால் ஸ்டிக்கர்கள் தேவையான அளவு ஸ்டிக்கர்களை நாங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த டெலிகிராம் பிரீமியம் என்பது கடந்த வாரம் 21ஆம் தேதி அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அவர்கள் கூறுவது என்னவென்றால் அவர்கள் 700 மில்லியன் பயனாளர்களை அடைந்துள்ளனர். வெறுமனே வாய் வார்த்தை மூலம் ஒவ்வொரு பயனாளர்களும் வாய் வார்த்தை மூலம் கூறியே 700 மில்லியன் பயனாளர்கள் வந்தடைந்துள்ளனர். இது ஒரு மிகப்பெரிய சாதனை அல்லவா? எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் வாய் வார்த்தை மூலமே ஒரு பொருள் சென்றடைகிறது என்றால் அப்பொருளின் தரம் எவ்வாறாக இருக்க வேண்டும்? அதுதான் அவர்கள் முதல் வெற்றி என்று நான் கூறுவேன். அத்துடன் இதில் அனைத்துமே பிரீமியம் வாங்குவது இலங்கை, இங்கே பார்த்தீங்கன்னா இலங்கை ரூபாயில் 1800 மாதம், இது பெறுமதி சற்று அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. ஆனாலும் இவர்கள் இலவச சேவையில் வழங்குவது பெரிய ஒரு அதிக சக்தி வாய்ந்த ஒரு மென்பொருளாக இது காணப்படுகின்றது. அனைத்துமே டபுள் ஆகும், உங்களுக்கு ஃபோல்டர் சைஸ் இருந்து உங்களுக்கு கெப்பாசிட்டியில் இருந்து அனைத்துமே டபுள் ஆக காணப்படும். அத்துடன் பாஸ்கோட் லாக், இது ஒரு முக்கியமான விடயம். வாட்ஸ்அப்பிலும் லாக் போடலாம், ஆனால் அது ஃபிங்கர் பிரிண்ட் லாக், அது ஃபிங்கர் பிரிண்ட் உள்ள மொபைல்களுக்கு மட்டுமே அது வேலை செய்யும். அது ஃபிங்கர் பிரிண்ட் வலது விழுந்து விட்டாலோ அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இங்கு எந்த ஒரு பயனாளருமே என்டர் பாஸ்கோட் லாக்கை போடலாம். ஏன்னா உங்களுடைய ப்ரௌசரில் கூட நீங்க பயன்படுத்தும் போது கூட இந்த பாஸ்கோடை போட்டுக்கோங்க. இதை ஒரு நிமிடத்துக்கு ஒருக்காக ஓட்டோவாக லாக் செய்யலாம், அல்லது உங்களுக்கு தேவையான நேரங்களை நாங்கள் செட் செய்து கொள்ளலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த லொக் அடையாளம் இங்க வந்துவிடும். நீ பாத்தீங்கன்னா லொக் அடையாளம் இங்க வந்துவிடும். பின்பு நாங்கள் அதை லொக் செய்து விட்டு எங்களுக்கு நாங்கள் போனை எங்கேயும் மேசையில் வைத்து விட்டு போவோம். சில வேலை யாரும் நண்பர்கள் விளையாட்டாக எங்களுடைய செய்திகளை பார்க்கலாம். ஸோ அதற்காக இது ஒரு மிகவும் தேவைப்படும் என்று நாங்கள் சென்று பார்த்தோம். லொக் ஆகித்தான் இருக்கும். நாங்கள் எங்களுடைய ரகசிய குறியீட்டை உள்ளிட்டு தான் செய்ய வேண்டும். இறுதியாக என்னவென்றால் வாட்ஸ்அப்பை விட டெலிகிராமில் அனைத்து வசதியுமே அதனுடைய பயன்பாட்டு ரீதியாக பல விடயங்கள் முன்னேற்றமாக உள்ளது. இருப்பினும் இந்த பேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப்பினை அவர்கள் பிராண்டிங் செய்து அனைவரையுமே அதற்கு பயன்படுத்த எத்தனைத்து விட்டனர். நானும் கூட வாட்ஸ்அப்பை தான் பயன்படுத்துகிறேன். என்னென்றால் என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஒரு சில நண்பர்கள் அவர்களுக்கு தேவைகள் இந்த படங்களை ஷேர் செய்வது, சினிமா படங்களை ஷேர் செய்வதற்கு லிமிட் இல்லாதனால அவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய அந்த மாயிலிருந்து வெளி வர வேண்டுமென்றால் நாங்கள் இதை கூறி நாங்கள் பல பேர் சென்று பயன்படுத்துவதாலேயே தான் டெலிகிராமிற்கு நாங்கள் ஒரு வரவேற்பை கொடுக்க முடியும். அத்துடன் இதில் உள்ள நீங்களே யோசித்தால் இதில் உள்ள செயற்பாடு எல்லாமே ஒரு சிறந்த வகையிலே காணப்படும். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி, மிக ஒரு சிறப்பான ஒரு புதிய நுட்பத்தை மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார். ஏன்னா டெலிகிராம் என்பது எனக்கு தொடக்கத்திலே சொன்னது மாதிரி ஐயா சரவண பொன்னதன் ஐயா சொல்லியிருக்காரு, நாங்கள் அதை பின்தொடரல. இனிமேல் பக்கிட்டாவது இதை பின்தொடர்வதற்கான வாய்ப்பு பரவாயில்ல. வாட்ஸ்அப்புக்கு நிகராக 700 மில்லியன் சந்தாதாரர்களை கொண்ட ஒரு பொது நிறுவனமாக கட்டற்ற முறையில் வளர்ந்து வந்து கொண்டிருப்பதை இங்கு தெளிவுபடுத்தினீர்கள். அதே போன்று இது எந்த அளவிற்கு பயன்படும் நமக்கு என்றதையும் நீங்கள் தெளிவாக, கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் நபர்களை கொண்டதாக இது அமையும்
ஏன்னா நீங்க வாட்ஸ்அப்ல மிக குறைவான ஆட்கள் தான் இருக்கும் உறுப்பினர்களா வச்சுக்கலாம். ஆனா இது அதை கொஞ்சம் நீட்டிக்குது. அதே போல அதனுடைய உபகரணங்கள் உப பயன்பாடுங்கிறது இந்த வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம்ல அதிகமா இருக்குங்கிறத நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள், அதுக்கப்புறம் திரு அகிலன் அவர்கள் வந்திருக்காங்க, அதே போல மதுரையிலிருந்து சோபி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள், கோவையிலிருந்து அருணா வந்திருக்காங்க. ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் இறுதியில நான் கேட்டுக்கிறேன். ஐயா வணக்கம், நான் அருணா பேசுறேங்க, முனைவர் பட்ட ஆய்வாளர். கேக்குதுங்களா? பேசுங்க. ஐயா உங்களோட கருத்துக்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது, பொறுமையா சொன்னீங்க டெலிகிராம் பத்தி, ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா, மிக்க நன்றி, மிகவும் பயனுடையதா இருந்ததுங்க. இதுல என்னன்னா எனக்கு கேள்வினாங்க ஐயா, இப்ப வந்து நம்ம டெலிகிராம்ல ஓபன் பண்ணோடனேயும் நிறைய குரூப்ஸ் அவங்களே கேக்குறாங்க, ஓகே நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணோடனே அவங்களுக்கு இன்டிமேட் போகுதுங்களாட்டு இருக்கு. சோ அவங்க வந்து ஜாயின் பண்ணி விட்டுறாங்க சில குரூப்ல. அப்ப வந்து குரூப்ல இருந்து நிறைய, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய மெம்பர்ஸ் சேர்றதுனால உங்களுக்கே பாத்தீங்கன்னா அதுல 5000+ மெசேஜஸ் இருக்கு, இன்னும் நீங்க ஓபனே பண்ணாம. அப்ப வந்து அது வந்து ஓபன் பண்ணும்போது ஒரே நாள்ல மொபைல் வந்து ஹேங் ஆயிருதுங்க, அப்படியே வந்து ஸ்டோரேஜ் ஃபில் ஆகி ஹேங் ஆகி போன் வந்தாலும் 5 நிமிஷம் கழிச்சு, ஒரு 5 செகண்ட் கழிச்சுதான் நம்ம ஆன் பண்ணாலும் அங்க ஆன் ஆகுது, ஆன் ஆயிடுச்சானே தெரிய மாட்டேன், அந்த மாதிரி ஹேங் ஆயிருது. இப்ப அதையே தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை, அதுல ஏதாவது ஸ்டோரேஜ் ஆகாம அப்படியே மொபைல்ல மட்டும் நீங்க வந்து மெசேஜ் மட்டும் பாத்துக்காம பாத்துக்கிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆகாம பாத்துக்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். அந்த வீடியோல நான் போட்டிருந்தேன், காட்டுறேன். ஆ சரிங்க. செட்டிங்ஸுக்கு போய் அதுல டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் இருக்குது பாத்தீங்களா, ஆப்ஷன் உண்டு. இங்க போய் ஆட்டோமேட்டிக் மீடியா டவுன்லோட்ன்றது இதுல நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா எந்த ஒரு எதுவுமே தரவிறக்கம் செய்யாது உங்களுக்கு. மெசேஜ் டெக்ஸ்டா டைப் பண்ணி அனுப்புற மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வரும், வேற எந்த ஒரு வகையான இதுவுமே நீங்கள் அழுத்தாமல் தரவிறக்கம் செய்யப்படாது. நீங்கள் உங்களுக்கு வார குரூப்ல இருந்தோ இதுல இருந்தோ எந்த ஒரு இதுவுமே நீங்க அழுத்தினா மட்டும்தான் டவுன்லோட் ஆகப்படும். மற்றபடி உங்களுக்கு மெசேஜ்கள் வரும், அந்த மெசேஜ்களையும் அதுல நீங்க அந்த அதை வீடியோ எடுக்கல, அதுல நீங்க மியூட் பண்ணிவிடலாம். நான் அந்த மெசேஜ் ஒன்றும் பார்க்கல தான், ஆனா நான் அதை மியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு நோட்டிபிகேஷன் ஒன்றும் வராது இந்த இடத்துல. அந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் பட்டன் மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா, அது வந்து நான் மியூட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எனக்கு நோட்டிபிகேஷன் ஒன்றுமே வராது. இப்போ தேவையில்லாத குரூப்ல இருந்து நான் லீவ் பண்ணி விட்டுலாம், இல்லாட்டி அந்த ப்ளோக் அந்த குரூப்பை வந்து நான் ஆட் பண்ணாத மாதிரி ப்ளோக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் விடாமல் அழுத்தினீங்கன்னா மியூட் நோட்டிபிகேஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜுமே நோட்டிபிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அந்த குரூப் எந்த குரூப்ல இருந்து அதிக மெசேஜ் வருதோ அதை பிடிச்சி அழுத்தினீங்கன்னா மியூட் நோட்டிபிகேஷன், அதில் ஃபார் எவர் ரெண்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அது கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே புரிந்ததா அருணா? மிக்க நன்றி. இன்னும் ஒன் மோர் க்வெஸ்சன், இப்ப வந்து குரூப் அட்மின் மட்டும் ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்குங்களா, அதாவது மத்தவங்களதெல்லாம் லாக் பண்ணிக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரிங்க? ஓ ஓ ஓ ஓ, இதுல அந்த சேனல்ன்றது வந்து அப்படித்தான், சேனல் என்று சொல்லி நாம காட்டினா இதுல நீங்க கிரியேட் மெசேஜுக்கு போனீங்கன்னா
இந்த பேனை அடையாளத்தை கிளிக் பண்ணீங்கன்னா மூணாவது இருக்கீங்களா, நியூ சேனல் சொல்லி. இதுல வந்து நீங்க போடுறது வந்து நீங்க அட்மின் மட்டும்தான் போடலாம், இன்னொரு ஆள் வேணும்னா நீ அட்மினா போட்டுக்கலாம், அட்மின் மட்டும்தான் இதுல மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லை குரூப் தான் வேணும்னா குரூப்ல குரூப் ஆப்ஷன்ஸ்ல போய் அட்மின் மட்டுமே மெசேஜ் பண்ற மாதிரியே வாட்ஸ்அப்ல உள்ள வசதியும் இதுல இருக்கு. ஒன்று சேனல்ல தெரிவிச்சுனா இல்லாட்டி குரூப்ல போய் குரூப் செட்டிங்ஸ்ல போய் அதுல அட்மின் ஒன்லி மெசேஜ் போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு, அதை போட்டுக்கலாம். அப்படின்னா அதுல அட்மின் மட்டும்தான் எந்த ஒரு மெசேஜுமே போடுவார், மற்ற பயனாளர்கள் அது பார்வையாளர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்தது வாட்ஸ்அப் மாதிரியே இதுலயும் டெலிகிராம்லயும் வீடியோ சேட் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லையா? வீடியோ சேட் பண்ணலாம், அதை ரெக்கார்ட் பண்ணலாங்களா? அதை மீட்டிங் மாதிரி இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொன்னீங்களா? இந்த சேனலுக்கு சேனல்னு சொன்னேன், இந்த சேனலை கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னா இது ஒரு குரூப் மாதிரி ஆயிடும், சரியா? இது ஒரு சேனல். ஸோ இதுல உங்களுக்கு தேவையான நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப நாங்க ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த சேனலை கிரியேட் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிட்டு அதுதான் இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் லைவ் ஸ்ட்ரீம் என்று தெரியுதா? ரெண்டாவதா இருக்கு, சேனலுக்குள்ள போனீங்கடா இந்த மூணு புள்ளி கொடுத்தா ஸ்டார்ட் லைவ் ஸ்ட்ரீம் என்று வரும். இத கொடுத்தீங்கடா இதுல லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சு நீங்களும் உங்களுடைய வீடியோ ஷேர் பண்ணலாம், அவங்களும் ஷேர் பண்ணலாம். இதே ஆப்ஷன் குரூப்லயும் இருக்கு, குரூப்ல அதோட சிறந்து வாய்ஸ் சாட் இருக்கு. அதோட நீங்க உங்களுடைய வீடியோ ஷேர் பண்ணாம வாய்ஸ் சாட்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதன் மூலம் நீங்க உங்களுடைய வாய்ஸ் மூலம் மட்டும் பேசிக்கொள்ளலாம். யார் பேசுறதுன்னு அதிலே காட்டு மலதா வாய்ஸ் சாட் மட்டும் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து குரூப் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா அங்கே மேல வரும் ஸ்டார்ட் வாய்ஸ் சாட். ஓகேங்க சார். இப்ப மீட்டிங் ஒன்னு கண்டக்ட் பண்றோம்னா அதை வந்து யூடியூப் லிங்க்க்கு லிங்க் பண்ண முடியுங்களா? நேரடியா இதன் மூலம் லிங்க் பண்ண முடியாது, இன்னொரு மென்பொருளை பயன்படுத்தி இதை ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம். மற்றபடி இதை நாங்கள் இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு பேந்துதான் நீங்க அப்புறம் தான் இதை தரவேற்றம் செய்ய வேண்டியதாகும். அத ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து யூடியூப்ல வந்து நம்ம போடலாம் இல்லைங்களா? அந்த அது ஏத்துக்கும் இல்லைங்களா? யூடியூபோட வீடியோவோட அளவுக்கு ஏத்துக்கும் இல்லைங்களா? ஐயா ஹலோ, ஐயா கேக்குறீங்களா? இணைப்பு துண்டிக்கப்பட்டது, என்ன கேட்டீங்க? அந்த தரவிறக்கம் டவுன்லோட் ஆகுது இல்லைங்களா? அந்த வீடியோ நம்ம மீட் பண்ண டவுன்லோட் ஆகிற வீடியோவை யூடியூப்ல நாம வந்து கனெக்ட் பண்ண முடியுங்களா? யூடியூப்ல பதிவேற்றம் செய்ய முடியுங்களா? அதை நீங்க எப்படி செய்யணும்? வடமையான முறையில நீங்க இது வந்து நீங்க பாருங்க. ஓகே, அது வந்து சப்போர்ட் ஆகுது இல்லைங்களா? வீடியோ யூடியூப்க்கு சப்போர்ட் ஆகுது, அதான் கேக்குறேன் நான். யூடியூப் ஃபார்மட்டுக்கு நான் தரவேற்றி செய்யல, ஆனா எப்படியுமே வீடியோ ஃபார்மட் வந்து MP4 ஆ தான் இருக்கு பெரும்பாலும். சோ நீங்க அதை அப்லோட் பண்ணலாம், இல்லாட்டி வேற இன்னொரு செயலியை பயன்படுத்தி அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு. பதிவேற்றம் செய்ய முடியறது இல்லைங்க. நீங்க வீடியோவா எடுத்து தனியா வீடியோவா எடுத்து வேணா நம்ம யூடியூப்ல பதிவேற்றம் செய்யலாம். ஆனா நம்ம மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணனது மோஸ்ட்லி வந்து பதிவேற்றம் செய்ய முடியும். சில இதுல வந்து ஆப்ல பண்றது வந்து பதிவேற்றம் செய்ய முடியறது இல்ல. அதனால இப்பதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் போது நாம ஏன் பயன்படுத்த கூடாது? நன்றி.
சரி, அடுத்த வினாக்கள் இருந்தா கேளுங்க, நிகழ்வு நிறைவு செய்திடலாம். அகிலன், நான் சரவணபானந்தன். முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஒரு காரணம் இதுல வந்தது. மற்றது இந்த இதுல ஒரு இந்த சிறப்புகளையும் நீங்கள் மேலும் கூறுனா நல்ல நினைக்கிறேன். இது ஒரு கட்டட்டம் என்பொருள். மற்றது பயனருடைய தனியுரிமையை இது மிகவும் அவதானமாக கண்காணிக்கிறது. நான் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பை விட இது அதிகம் பயனாளரை கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்ன தகவல் சரிதானே? அல்லது அதிகம் இல்லை, இல்ல அது வாட்ஸ்அப்புக்கு தான் அதிக பயனாளர். இதுக்கு 700 மில்லியன், அதுக்கு 2 பில்லியன், நாளில் ஒரு பங்கு தான் பயன்படுத்தணும். ஆனால் அந்த வாட்ஸ்அப் செய்யற சில விடயங்களை பலர் தெரியாமல் இருக்கிறதால தொடர்ந்து வாட்ஸ்அப்புக்குள்ளேயே நிற்கிறார்கள். நீங்க குறிப்பிட்ட மாதிரி எனக்கும் டெலிகிராம்களில் அந்த மற்றவர்கள் அந்த நாங்கள் ஒரு குழு அமைத்து செயற்படைக்கு கூட பெரும்பகுதியாக்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறதால மெதுமெதுவாக தான் உள்ள வாரார்கள். ஆனா இது காலத்தால இன்னும் காலத்தை பிடிச்சு இடத்தை எடுக்கும் நினைக்கின்றேன். இந்த தனி உரிமையை பற்றி கொஞ்சம் கூறினால் நல்லவென்று நினைக்கிறேன். நன்றி, நன்றி. அதாவது இதிலே 8 அடி பாய்ஞ்சா 16 அடி பாயும் என்ற ஒரு தத்துவம் இங்கே நீங்கள் இந்த உரையிலிருந்து நான் அவதானித்தேன். உங்களுடைய அப்பா தான் இந்த டெலிகிராமை பற்றி கூட எனக்கு கூறியிருந்தார். அப்ப நீங்கள் அவரை விட இன்னும் சிறப்பாக செய்கிறீர்கள் என்றதை இங்கே குறிப்பிட்டு அந்த தனி உரிமை பற்றி கொஞ்சம் கூறுனா நல்ல நினைக்கிறேன். அப்போதான் நாங்களுக்கு விளங்கி கொள்ளுவினும் நாங்கள் எங்களுடைய தனி உரிமையை பாவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. உண்டு இப்ப வாட்ஸ்அப்ல என்னன்னா அவங்க வந்து நாங்கள் கதைக்கிறது நாங்கள் சென்ட் பண்ற டெக்ஸ்ட வந்து கூகுளுக்கு மற்றது மற்றபடி அமேசான் அது போன்ற விற்பனை இயங்கு தளங்களுக்கு அந்த தரவுகளை கொடுப்பாங்க. இப்ப என்ன சொல்றது, நான் வந்து இப்ப நான் என் ஃப்ரெண்டோட சேட் பண்றேன், எனக்கு ஒரு புது போன் ஒன்று வாங்கணும்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்ல சேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு அப்படியே நான் யூடியூபுக்கு போனேன்னு சொன்னா எனக்கு போன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கும் அப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல என்னடான்னா நாங்கள் இங்க தரவு செய்யறது எல்லாமே அங்க ஒரு AI மூலமோ ஏதோ மூலம் அதை ரீட் பண்ணி இவருக்கு இந்த தேவை இருக்கிறது என்பதை வந்து செலுத்தி உங்களை ஒரு பயனாளரா பார்க்காம உங்களை ஒரு பொருளை உங்கள்ட்ட விற்கலாம், எப்படியாவது ஒரு பொருளை வித்திடணும் என்று சொல்லி இந்த முறை நடந்து கொண்டிருக்குது. இது வந்து மார்க் ஜக்கர்பர்க் அவர்கள் எல்லாம் இந்த மீட்டிங்கில் வச்சு கேட்டு அவர் திணறி அந்த வீடியோக்கள் எல்லாம் அதிகமாக பகிரப்பட்டு வந்தது. ஆனாலே இது இன்னுமே அது நடந்து கொண்டு தான் இருக்குது. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப், இப்போ ஃபேஸ்புக் தான் வாட்ஸ்அப்பே வச்சிருக்குது, இன்ஸ்டாகிராமே வச்சிருக்குது. அவங்க வந்து ஏர்ன் பண்ற முறை என்னன்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். ஆரம்பத்திலிருந்தே அவங்க வந்து இந்த விளம்பரப்படுத்தல் மூலம்தான் இது. அவர் அவங்களோட விளம்பரப்படுத்தல் எப்படி இருக்குமெண்டா, சரியான ஒரு தேவை உள்ள ஆளுக்கு தான் கொண்டு போய் காட்டும். எனக்கு சும்மா இப்ப நான் போனை தேடினா எனக்கு வந்து ஒரு காரையோ ஹெலிகாப்டரையோ கொண்டு வந்து காட்டாது. எனக்கு போனை பத்தி தேவையோ நான் அதை பத்தி பேசுறேன்னு சொன்னா எனக்கு அந்த போன் அதோட எந்த பிரைஸ்ல நான் பாப்பேனோ அந்த அளவு இதுலதான் கொண்டு வந்து தரும். ஆனா டெலிகிராம்ல இருந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்டும் உங்களுக்கு வாரதே இருக்காது. அதோட அதுல இருந்து என் டு என் இன்ஸ்கிரிப்ஷன்னால உங்களுக்கு உங்களோட மெசேஜ்கள் எங்கேயுமே ரீட் பண்ணப்படாது. ஆனா டெலிகிராமுமே கவர்மெண்ட்டுக்கு உங்களுடைய தரவுகள் தேவைப்பட்டா கொடுக்கத்தான் வரும். நீங்கள் டெலி எந்த ஒரு ஃபெயிலியா இருந்தாலுமே கவர்மெண்ட் உங்களோட அரசாங்கம் வந்து இதை இருக்குதுன்னா அது கொடுத்துதான் ஆகும். மற்றபடி இதுல எந்த இதுவுமே இல்லை. அதோட ஈவன் டெலிகிராம்ல என்ன, நீங்க படங்கள் எல்லாம் ஷேர் செய்யப்படுகிறது. சினிமா படங்கள் எல்லாம் திரையரங்குக்கு வந்து அன்று முதல் நாளே இந்த டெலிகிராம்ல வந்துடுது. வந்தாலுமே ஆனா அதை ரிப்போர்ட் செஞ்சாங்கன்னா ஆக்கள் பகிராமல் அதை ரிப்போர்ட் செஞ்சாங்கன்னா அது உடனே காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ல ரிமூவ் ஆகிடும். ஸோ டெலிகிராம்ல இந்த பிரைவசி வாட்ஸ்அப் வந்து உங்களுடைய தரவை விற்குது. நீங்க உங்களை வித்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. டெலிகிராம் அந்த முறையில் இல்லை. அதனாலதான் இப்ப அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிதி திரட்டத்துக்காக தான் கடந்த வாரத்துல இருந்து பிரீமியம்ங்கிற ஆப்ஷனை விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் பெருமதி கூடியாத்தான் இருக்குது. மாதம் இலங்கை ரூபாய் 1800 பெரிய அமௌண்ட் தான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 1800 குறிப்பிட்ட அளவு மக்கள் வாங்கினாலே
நாங்கள் இந்த கட்டற்ற பயன்பாடு அனைவருக்குமே இலவசமா கொடுத்துறோம், இந்த கோளில் உள்ள அனைவருக்குமே இலவசமா கொடுக்கறதுதான் எங்கள் நோக்கம் என்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட இணையதளத்தில். அதுதான் இந்த டெலிகிராமில் உள்ள சிறப்பு, அந்த தனியுரிமை. உங்களுடைய தரவு எதுவுமே போகாது, உங்களோட சிந்தனையை மழுங்கூட்டி உங்களுக்கு எதுவும் விற்பனை செய்ய முடியாது. நன்றி, நன்றி. நல்லது. வேற ஏதேனும் வினாக்கள் இருக்கின்றதா? எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி இறுதியாக. இந்த வாட்ஸ்அப்புக்கும் டெலிகிராமுக்கும், இப்போ வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இந்த பணம் முன்பணம் கட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, இப்போ டெலிகிராமில் சொன்னீங்க இந்த மாதிரி இவ்வளவு பணம் கட்டுங்க அப்படிங்கிறது, அது டெலிகிராமில் மட்டும்தான் இருக்கா, மற்ற சமூக ஊடகங்களில் இது இருக்குங்களா? இப்ப எல்லாத்துலயுமே பிரீமியம் வந்துட்டுது. வாட்ஸ்அப்லயுமே வாட்ஸ்அப் பிசினஸ் சொல்லி ஒன்று இருக்குது. வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் வாங்க முதல்ல வாட்ஸ்அப் பிசினஸ் இல்ல, பேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்ப வாங்கினதுமே வாட்ஸ்அப் பிசினஸ் ஒன்று கொண்டு அதுக்கு வந்து நீங்க பணம் கட்டினால்தான் இது என்று இருக்கு. அதோடமே டெலிகிராமும் இப்ப அந்த பிரீமியம் என்று விட்டது வந்து லைக் நாங்கள் இப்ப யூடியூப்ல யூடியூப் பிரீமியம் இருக்கு தானே, ஆட் எதுவும் வராது, நாங்கள் பாவிப்போம் அது மாதிரி தான் எதுவுமே. இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்ப நீங்க 2 GB ஃபைல் அனுப்பலன்னா 1500 கட்டினீங்கன்னா மாசம் உங்களுக்கு 4 GB கொடுக்கலாம். ஆனா நீங்க இப்பயுமே இலவசமான டெலிகிராம் இப்பயுமே பயன்படுத்தலாம், இப்ப வரைக்குமே நீங்க அதை பயன்படுத்தலாம். உங்களுக்கு அது அந்த பயன் காணாம அதை விட உங்களுக்கு துரிதமா பயன்படுத்தணும்னு சொன்னா மட்டும்தான் அதை நீங்க வாங்க வேண்டி வரும். அதே மாதிரி பிரீமியம்ன்றது வாட்ஸ்அப்லயும் இருக்குது, ஃபேஸ்புக் யூடியூப் அனைத்துலயுமே இருக்குது. ஃபேஸ்புக்லயுமே நீங்க ஒரு பேஜ் ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கான பணங்கள் கட்டி அதை நீங்க இது பண்றது எல்லாம் இருக்குது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. வேற ஏதாவது வினாக்கள் இருக்குங்களா? எது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. நானா நம்ம நிகழ்ச்சி ஒரு 7:56 4 நிமிடத்துல நிறைவு செஞ்சுக்கலாம். வணக்கம் புகதாசன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னடா பொதுவா வந்து அப்பா போற பாதையில பிள்ளைகள் போறது இல்ல, அதுக்கு எதிரான செயலதான் போவாங்க. பார்க்க சரியான சந்தோஷமா இருந்தது. இதுக்காகவே நான் 2 நாளைக்கு முதல்ல நேரம் ஒதுக்கி காத்திருந்தேன். சரி, நன்றி வந்தது. மற்றது தெளிவான விளக்கம் இல்லை, எந்த கேள்விக்கும் விடம் இல்லாத அளவுக்கு எல்லாம் மூலம் கொடுக்க எல்லாமே அதனால கேள்விகளுக்கு இடம் இல்லை. மற்றது மணிகண்டன் கேட்ட கடைசி கேள்விக்காக ஒரு சின்ன கருத்தை மட்டும் அதுல சொல்றேன். இந்த காசு கட்ட சொல்லி கேட்கறது இருக்கு தானே, அது முன் ஆரம்ப காலத்துல எனக்கும் அது வந்து எல்லாம் இலவசமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. குறிப்பாக அந்த நூலகம் திட்டம் எல்லாம் தொடங்கின காலத்துல அந்த எண்ணங்கள் இருந்தது. அந்த நேரத்துல பேராசிரியர் சிவசேகரம் என்னை சந்திச்சு கேட்டார், இது எத்தனை நாளைக்கு நீங்க வந்து இதை இலவசமாக கொண்டு போக முடியும், கட்டாயம் நீங்க இதுக்கு ஒரு கட்டணம் பெறுகிற வழிமுறை ஒன்று வைத்திருக்க வேண்டும், அது அது கட்டாயமானது என்று சொன்னார். அந்த நேரத்துல வந்து அது அவ்வளவு உடன்பாடாக இருக்கேன். ஆனா நாளடை விட பல விடயங்களை பார்க்கும் பொழுது அதோட முக்கியத்துவம் வந்து இப்ப எனக்கு விளங்குது. இப்ப இன்னைக்கு நான் காலையில விக்கிபீடியாவை திறந்த போது சில வேளையில இலங்கையில அது வந்தது தெரியாது, ஆனா இந்தியாவில் இருக்கிறதா, இந்தியாவில இருந்து விக்கிபீடியாவை திறந்தா ஆங்கில விக்கிபீடியா அது ஒரு அதுக்கு முன்னுக்கு ஒரு அறிவித்தல் வரும். அதாவது விக்கிபீடியா தொடர்ந்தும் தனித்துவத்துடன் இயங்குவதற்காக அதுக்கு நீங்க வந்து நன்கொடை அளிங்க சொல்லி கேட்டுருவாங்க. அந்த தனித்துவத்துடன் இயங்குவதற்காக நன்கொடை அளியுங்கள் என்று கேட்பதற்கு பின்னால ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு விஷயம் இருக்கு. எதுவுமே இலவசம் இல்லை இந்த உலகத்துல, எதுவுமே இலவசம் இல்லை. இலவசமாக வருகின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னால் அதுக்கான செலவை ஏதோ ஒரு வழியில யாரோ ஈடுகட்டு கொண்டிருப்பார்கள். இலவசமாக தரப்படுகின்ற பல்வேறு சேவைகள் எங்களுடைய சொந்த தகவல்களை விற்று பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது நமக்கு எதிராக ஏதாவது ஒரு வேலையை செய்து பணத்தை சம்பாதித்துக் அதையே உங்களோட பணத்தை வாங்கி கொண்டு உங்களுடைய தரவுகளையும் காப்பாற்றி தந்தால் பெரிய விஷயம். ஏனென்றால் உங்களுக்கு பணத்துக்காக அது போய் இன்னொரு நிறுவனம் டெலிகிராம் நான் சொல்லிருக்கு, சாதாரண எங்களுடைய முயற்சிகள் பணத்துக்காக நாங்கள் இன்னொருவரிடம் போய்
நம்முடைய சுயத்தை இழந்து விடுகின்ற வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்ப என்ஜிஓ நிதியில் எல்லாம் இயங்குகின்ற அமைப்புகளுக்கு எல்லாம் இது நடந்து போய்விடுது. அதை விட அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற வழிமுறை வைத்துக் கொள்வது நம்முடைய சுயத்தை காப்பாற்றுவதற்கு உதவும், அது ஒரு தனித்துவத்தோடு இயங்குவதற்கு உதவும் என்று கேட்ட கேள்வி இது எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த கருத்தை சொல்வதற்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. அகிலன் வாழ்த்துக்கள், தொடர்ந்து நிறைய செய்யுங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி. நன்றி. ஆர்வத்தோட எதிர்பார்ப்போடு காத்திருக்கேன். நன்றி. நல்லது. எதுவுமே இனி இணையத்துல வந்து இலவசம் கிடையாதுங்கிறத நல்லா பதிஞ்சிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல இதுலயே பங்காற்றிட்டு இருக்க மயூரனையா. வகையில நம்ம எல்லாம் ஒத்துக்கணும், வேற வழி இல்லை. பாப்போம். தம்பி நல்லா சிறப்பா பேசினா பாருங்க. மகிழ்ச்சி. சரி, நம்ம இப்ப நிறைவுக்கு வந்துட்டோம். ஏன்னா குடும்பமான வரைக்கும் எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாமே சிறப்பா கேள்வி கேட்டார்கள். அந்த வினாக்கு அருமையான பதிலையும் வழங்கியிருக்கீர்கள். மேலுமே உங்களை பேச அழைத்த ஐயா சரவண பொன்னந்தன் ஐயாவுக்கு தான் மீண்டும் ஒரு முறை நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும். முறையாக நன்றி உரை வழங்குவதற்காக தமிழ் இணைய கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் முனைவராக வருகின்ற அருணா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இணைய கழகம் தமிழ்நாடு மற்றும் தமிழ் அரித நுட்பவியல் உலகாயம் இலங்கை இணைந்து நடத்தும் இணையவழி உரையாடல் எண் 99. இதில் உரையாளராக வந்துள்ள குகதாசன் அகிலன் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு உரையை அளித்துள்ளார். டெலிகிராம் பற்றி அனைத்து செய்திகளையும் மிக அருமையாக, தெளிவாக, விளக்கமாக, பொறுமையுடன் விளக்கியுள்ளார். அதற்கு மிக்க நன்றி. இதை ஏற்படுத்தி கொடுத்த என்றுமே நமக்கு தந்தையாக விளங்குபவர், வழிநடத்துபவர் சி சரவண பவானந்தம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் இதை பொறுமையாக இந்த உரையாடலை கேட்டு பயனடைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி ஐயா. அருணா, அருணா தமிழ் அறித நுட்பியல் உலகாயம், நாங்கள் நுட்பவியல் என்று கூறுவதில்லை, அதை இங்கே பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. தமிழ் அறித நுட்பியல் உலகாயம், இது ஒரு நெட்டமிழ், தூய தமிழ். நன்றி. 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 நல்லது. அப்ப நிகழ்வை நம்ம நிறைவு செய்துக்கலாம். மயூரனை